லைஃப்ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 ஏதாவது அப்டேட் இருக்கானா? கண்டிப்பாக அப்டேட் இருக்குது. இதுக்கான அறிவிப்பு வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆகுது. இன்னமும் வந்து நம்ம இதெல்லாம் விட தெரியாமல் இருக்கோம். இந்த காலகட்டத்தில் தான் இதுக்கு வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க, அது வழக்கு நடந்தது. அந்த வழக்கில் இப்போ ஒரு இறுதிக்கட்டத்தை இட்டிருக்குன்னே சொல்லலாம். அந்த வழக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, லைஃப்ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 எக்ஸாம் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறத இன்றைய காணொலி வாயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லைஃப்ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 500க்கு மேலே வந்து வேகன்சி வந்து எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து +2 பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாமினேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 11 மாதம் கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் தான் இந்த வேலையே கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லோரும் டிடி எடுத்தும் நிறைய பேர் வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் என்னாச்சு அப்படிங்கிறது நிறைய கேள்வி இருந்தது. இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 121 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா அது கருணை அடிப்படையில் வந்து வாரிசு தர இருக்கும், அப்புறம் வந்து ப்ரொமோஷன் வழியாக போகிறதா வந்து ஒரு செய்தி வந்து வெளியிருந்தது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு அஸ்பிரண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த விண்ணப்பித்தவங்க வந்து இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு கேஸ் போட்டிருந்தாங்க. அது எப்படி அப்படின்னா, அது இந்த கருணை அடிப்படையில் ப்ரொமோஷன் அந்த மாதிரி கேட்டகரியில் வரவங்க வந்து 5% இருக்கணும், டோட்டல் வேகன்சியில் 5% தான் இருக்கணும். இப்போ 500 வேகன்சினால் 5% தான் இருக்கணும், அதுக்கு தாண்டக்கூடாதுங்க. ஆனால் அவங்க 121 பேருங்கிறது அதிகம், சரிங்களா? ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்குமே அது அப்படி தான் தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ அவங்க சொன்னது கரெக்டு தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் இன்றைய வழக்கு வந்து சொல்லியிருக்குங்க, சரிங்களா? ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு காப்பி கிடச்சிது. ஸோ அதை ரீட் பண்ணி பார்த்ததில் நமக்கு அதுதான் புரிஞ்சுக்கிட்டேன், சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 121 வேகன்சி வந்து அவங்க வந்து பதிவு அது என்னென்னா ஏற்கனவே அது என்ன சொல்கிறதுனா டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் மூலமாக பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு 5% தான் கருணை அடிப்படையில் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் கேண்டிடேட்ஸ்க்கோ அலோவ் பண்ணாங்க. ஸோ ரிமைனிங் அந்த ஒரு 400 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் ஃபில் பண்ணணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா 25 வயசுக்குள்ளே இருக்கணும் அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க, சரிங்களா? ஏஜ் லிமிட் போட்டிருந்தாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 11 மாதம் கோர்ஸ் பாஸ் பண்ணினா தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் அந்த வழக்கில் பார்த்தோங்க, சரிங்களா? ஸோ இப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருடங்கள் வந்து கடந்துருச்சு. ஸோ இந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு வந்து இப்போ கேஸுமே வந்து முடிஞ்சிருச்சு, சரிங்களா? அவங்க வந்து இது வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால கேஸு முடிஞ்சது. ஸோ இனிமேல் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது எக்ஸாம் வச்சு அவங்க வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இனிமேல் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நான் நம்ம நம்பலாம். அதற்கான அறிவிப்பு எப்போங்க வரும் அப்படின்னா இந்த 2 மாதங்களுக்குள்ளே கூட வரலாம், சரிங்களா? சரிங்களா, ரொம்ப நாள் வந்து இதுவே நம்ம தள்ளி வந்துட்டோம். இன்னும் ஒரு 2-3 மாதங்களில் வந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெல்லலாம். ஏன்னா வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும், நமது சேனலை வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரங்களே தெரியும், நம்ம எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் எடுத்தாலும் அது எல்லாருமே நீங்கள் வேலைவாய்ப்பு வாங்குற வரைக்கும் வந்து அதுக்கான அப்டேட்டும் தகவலும் நாங்கள் கொடுத்துட்டு வரோம். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2020 வந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து இப்போ வரைக்குமே நம்ம அப்டேட் கொடுத்து இப்போ ரிசல்ட்டும் போட்டு வேலையிலும் ஜாயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் போக போகிறாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த ஃபாலோஅப்புமே இருக்குது, அதாவது லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் கிரேட்டுக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து நம்மளுக்கு தகவல் கொடுத்துட்டு வரோம். இப்போ கிடச்சி வந்த தகவல் வந்து இதுதாங்க, சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ்லாம் முடிஞ்சதுனால வந்து நமக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்க்கான அது எக்ஸாம் கிடையா, எல்லாரும் அப்ளை பண்ணிட்டாங்க, புதுசாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அப்ளை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்து இது வந்து 2020, அதனால் டிஎன்பிஎஸ்சி கொடுக்க வாய்ப்பு இல்லை. அதனால் இவங்களே தான் அந்த ரெக்ரூட்மெண்ட் ஃபில் பண்ணுறதுக்கு எக்ஸாம் வச்சு ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து சீக்கிரம் வந்து அதுக்கான அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ இது போன்ற தகவலுக்கு வந்து தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் புதிதாக பார்க்குறவங்க. அதே போல் கால்நடை உதவியாளருக்கு வந்து பையன் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு வந்து அடுத்த மாதம் வந்து ப்ராசஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பதிலை சொல்லியிருக்காங்க. ப்ராசஸ் பண்ணிடுவாங்க தான் சொல்லியிருக்காங்க, தவிர பாதி மாவட்டங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடந்தது, பாதி மாவட்டங்களுக்கு இன்னும் இன்டர்வியூ முடியலை. ஸோ அதற்கான ஒரு சொல்யூஷனும் விரைவில் கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள், மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.